அடங்கப்பட்டாம் வன்மண்ணில் இறுதி தமிழ் மன்னன் பண்டாரவன்னியன் வரலாற்று நாடகம். பண்டாரவன்னியன் தயாரிப்பு நெறியாளர்கள் வி எஸ் இந்திரலிங்கம். வசனம் ராஸ்தானி. கதை பாலா கனவரிக்குள்ள. வாரி வாரி ஆள சுந்தரே ஆயுதீஸ்வரரே, எங்கள் பரமேஸ்வரர் சுதிடமாக வரும்படி கட்டளை கற்பிக்க வேண்டும் என்று சாம்பேஸ்வரர் அளிப்பாடு. வாரி வாரி ஆள சுந்தரே ஆயுதீஸ்வரரே, வன் மண்ணையும் நமது மக்களின் வீதம் வீதம் யாவற்றையும் உன் பொற்பாதங்கள் சமர்ப்பிக்கின்றோம் அருளிப்பாயே. அமருங்கள்,
இன்று வன்னி நாட்டின் பொன்னாள். வரலாற்றிலேயே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நன்னாள். ஆமா, உள்ளாந்தன் படைகளை வன்னி நாட்டில் புகவிடாது ஓடோடி விரட்டி அடித்து வன்னியரின் மானம் காத்து எம் மனங்களில் நீங்காத இடத்தை பிடித்த மங்கிய திலகம் வீரவல்லிக்கு நல்ல நாச்சியாரின் நினைவு கூறும் நாள். நாமும் நினைவு கூறுவோம். நல்லது, அமருங்கள். யாரது? ஓ, புலவர் புவியழகன். தங்களின் வீர வணக்க கவியை கண்ணுக்கு காதாரக் கேட்டேன். தூங்கும் புலிகளை தட்டி எழுப்பி தளம் தில்ல வைக்கும் புதுமை கவியை காண்கிறேன். வானமுள்ள வன்னி தமிழனின் வீர உணர்வையும் காண்கின்றேன். புலவரே, உமது தொல்வீச்சுடன் வாழ்வீச்சும் சேர்ந்தால் இந்த வன்னி மண்ணின் மதிப்பு இன்னும் இருமடங்காக இருக்கும். வன்னியின் காவலர் தங்கள் வாயால் சபையில் என் புகழ்ச்சி இன்பம் கொண்டேன். தாங்கள் கூறிய ஒவ்வொரு சொற்களும் என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன. ஆஹா, சமயம் வரும்போது நான் நிச்சயம் செயல்படும். நல்லது. இன்று வீரவன்னிக்கு, அதாவது பனங்காமத்து அரசி நல்ல நாச்சியாரின் வீரம் விதைத்த நன்னாள். அதே சமயம் நல்ல நாச்சியாரின் பேத்தியும் எனது அன்பு தங்கையுமான நல்ல நாச்சானின் பிறந்த நாளும் கூட. மனம் பூரிப்படைய வேண்டிய நாட்கள். இன்று முதல் புலவர் புவியழகன் எமது அரண்மனை கவிராயராக இருப்பார் என்ற நற்செய்தியை உங்களுக்கெல்லாம் அறிய தருகின்றேன். நன்றி வல்லார். மக்கள் மனமறிந்து வாய் வழங்கும் வன்னி வல்லார். மனமறிந்துதான் மலை பொழிகிறது, குளம் நிறைகிறது, அறுவடையில் பெருகின்றது. இதையெல்லாம் பார்த்துத்தான் கண் போன்ற புலவரின் கவி மலை பொழிகின்றது. இதனால் மக்கள் உரை வாழ்த்த, நீ எவை வாழ்த்த, நாம் உன்னை பாமலரால் வாழ்த்துகின்றோம். ஆஹா, இளமையில் குதிர்வான வார்த்தைகள் புலவரே. தங்கள் எழுத்தாணி மட்டும் பேசவில்லை, வாழ்த்தொல்லிலும் நல்ல கவியாறு ஓடுகின்றது. புலவரே, எனது தங்கை நல்ல நாச்சானுக்கு ஆசிரியராக இருந்து நல்ல தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டுகின்றேன். நல்லது, சென்று வாருங்கள். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உடனே கேட்டுவிடும் தளபதியாரே. புலவர் புவியழகன் பார்வைக்கு புலவர் போல் தோன்றினாலும் அரச குடும்பத்தவர்களின் அம்சங்கள் தோற்றத்தில் தெரிகிறது. தளபதியார், நாம் கலவரம் அடைந்து புலவரை ஆசிரியராக்கி என் தங்கையிடம் அனுப்பியுள்ளேன். பொறுத்திருந்துதானே பார்ப்போமே. புலவர் கிடைத்தது எமக்கு பெருமைதான். இருந்தும் நம் கண் அவர் பக்கம் இருப்பது நல்லதல்லா அண்ணா? நாட்டு மக்கள் சிலர் வேட்டு பூமியில் பயிர் செய்து நஷ்டமடைந்துள்ளனர். அவர்களுக்கு நிவாரணம் வழங்க உங்கள் ஆணை வேண்டும். நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகள் கஷ்டப்படுகின்றார்களா? இதற்கெல்லாம் என்னுடைய ஆணை தேவை இல்லை. நிவாரணத்தை உடனடியாக வழங்குங்கள். கூடிவிட்டது. எமது கிராமப்புற மக்கள் யாரோ துரோகிகளால் துன்புறுத்தப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்ல, வருமானம் மற்றவர்களிடம் அட்டகாசம் செய்து வருகிறவர்கள்தான் காக்கவனியன். மக்கள் முறைப்பாடு நாளுக்கு நாள் இறந்து கொண்டு போகிறது. என்ன பண்டாரவல்லியின் ஆட்சியில் வழிப்பறை கொள்ளையா? காக்கவன்னியன் ஆணவறியாமல் காரை விடுகின்றான்.
இது அவனுக்கு பொல்லாதார் சோதனையா அல்லது உத்தி தடுமாற்றம்? தம்பி, உடனடியாக ஆள் அனுப்பி காக்கவல்லியனை வரச்சொல். எதையும் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். தளபதியாரே, வளைத்தீர்கள்த்தோடு வீரம் சிறந்த பூமியாக்கினீர்கள். இதையெல்லாம் பார்க்க அந்த காக்கவன்னியனால் பொறுக்க முடியவில்லை போல. உண்மைதான் தம்பி, நல்ல நெல்மணியை எமக்களித்த நெற்பயிரில் தான் நெற்பதரும் உருவாகுங்கள். இது இன்று மட்டுமல்ல, தமிழர் பரம்பரையில் வளர்ந்து விட்ட ஒரு கொள்ளை நோய். இயன்றளவு தீமைகளை ஒழித்து கட்ட வேண்டியதுதான். உள்ளாந்தர் படைகளை புறமுதுகிட்டு ஓட பண்ணியது பெரிய விடயமல்ல. தற்போது இதுதான் பெரிய பிரச்சனை. உள்ளாந்தரும் பார்க்க ஆங்கிலேயரும் அண்ணாந்தை பிடித்த பெரிய எமது பாரம்பரிய சொத்து இந்த வன்னி ராஜ்யம். மக்கள் பலமும் படைபலமும் இருக்கும் வரை எந்த ஆங்கிலேயனாலும் வாலாட்ட முடியாது. எம்மிடம் கைக்கூலியாக எமக்கு சேவகம் செய்யவில்லை. தேசிய உணர்வுடனும் நாட்டு மொழிப்பத்துடனும் தான் செயற்படுகின்றார்கள். நீங்கள் கூறுவதில் எதுவிதாகியும் இல்லை. ஆனால் ஆங்கிலேயன் எமது மண்ணை மட்டுமல்ல முழு நாட்டையும் அல்லவா தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர துடிக்கிறான். போதும் ஆங்கிலேயர்கள் வருமானத்தால் பல்லாக இருந்தனர். ஆனால் இப்போது ஏதாதிபதியாக இருக்கின்றன. நாட்டை பிடிப்பதுதான். அது மட்டுமல்ல, தற்போது எபிராலுமே பிடிக்க முடியாமல் போன கண்டியை பிடிக்க திரும்படைய தயார் செய்கிறான் என்று பிரகடனம். போத்துக்கேனும் ஒல்லாந்தனும் சாதிக்க முடியாததை சாதிப்பேன் என்று பகற்கனவு காண்கிறான் முட்டாள். அதனால் ஆமாம், இந்த நேரத்தில் தான் எமக்குள் ஒற்றுமை வேண்டும். இல்லையானால் எம் எதிரி எம்மை உடைத்து கூறு போட்டு விடுவார். இதற்கு ஏதாவது யுக்தியை கையாள வேண்டும். கண்டி மீது நோக்கி படையெடுக்க திட்டம் தீட்டியுள்ளார். இந்த நேரத்தில் கண்டி மன்னனுக்கு படையுதவி கொடுத்து நோக்கு பெரும் வீழ்ச்சியை கொடுக்கலாம் அல்லவா? நல்ல யோசனை. எப்படியும் நோக்கி முறியடிக்க வேண்டும். எமது படைப்பலத்தையும் அப்போதுதான் நோக்கு உணர்ந்து கொள்வார். எமக்கும் பயப்படுவார். சரியான யோசனை. எப்படியானாலும் நோக்கின் எண்ணம் நிறைவேறவே கூடாது. அதற்கு ஒரே வழி இதுதான். ஆக வேண்டியதை தாமதம் காட்டாது செயற்படுத்துங்கள் தளபதியாரே. வணக்கம். காக்கை வன்னியரிடமிருந்து தூதுவனாக வந்துள்ளேன். காக்க வன்னியரை வரை சொல்லி தூது அனுப்பியிருந்தோம். தாங்கள் வந்த காரணம் என்னவோ? தங்கள் மன்னர் தங்கள் ராஜ்யத்துடன் நட்பு தொடர்புகள் வைக்க விரும்புகின்றார். தங்களின் வீரம் தீரம் குணம் அனைத்தும் பிடித்துள்ளபடியால் இந்த இரண்டு ராஜ்யங்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் வைக்க விரும்புகின்றார். தூதுவரே, வெளிப்படையாக விடயத்துக்கு வரும். உங்கள் மன்னர் எம் மக்கள் மத்தியில் புகுந்து செய்யக்கூடாத பல காரியங்கள் செய்துள்ளார். ஆனால் நாம் நம்முள் ஒற்றுமையைத்தான் விரும்புகின்றோம். நாங்கள் முரண்பட்டால் எமது பொது எதிரியான வெள்ளையனுக்கு வாய்ப்பாகிவிடும். அதனால் தான் நாமும் நேசக்கரம் நீட்டுகின்றோம். காக்கைவன்னியர் இன்னும் இளமையாகவும் திருமணமாகாமலும் இருக்கின்றார் என்றால் அதற்கு காரணம் உங்கள் தங்கை இளவரசர். என்ன புதுவரே, வீழிகை போடுகின்றேன். உங்கள் தந்தையை எம் மன்னருக்கு திருமணம் செய்து வைத்தார். மன தொடர்பாக இரண்டு ராஜ்யம் இணைத்து நிலத்துடன் விளங்கும் என்பது எம் மன்னர் அபிப்பிராயம். நீர் கூறுவதும் காக்கவன்னியன் எண்ணுவதும் சரிதான். கூறுவரே, இது எனது தங்கையின் வாழ்க்கை கிடைக்கும். ஆகையால் இதற்கு உடனடியாக என்னால் பதில் கூற முடியாது. என்
தங்கையின் அபிப்பிராயத்தை கேட்டு பின்னதாக உங்களுக்கு முடிவை அறிவிக்கின்றேன். இந்த தங்கை உங்கள் சொல்லை தட்டமாட்டார் என்பது என் மன்னர் அபிப்பிராயம். ஆகையால் உங்கள் செய்தியுடன் எந்நாட்டுக்கு போகின்றேன். எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ ஆழமறைந்துதான் காலை விட வேண்டும். எல்லாம் திட்டப்படிதான் நடக்கும்.
விட்டு மானம் மரியாதையை இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நண்பா, கவலைப்படாது. எதிர்பாராமல் நடந்துவிட்ட சம்பவமே இது. நடந்ததை மறந்து எமது போதியான வெள்ளையரை நாம் ஒருங்கிணைந்து வெற்றி கொள்ள வேண்டும். உண்மையான பேச்சு இதுதான். எமது பண்பு மன்னித்து மகிழ பிம்பத்தை இங்குதான் காண்கிறேன். Yeah.
கவியை அவமதித்தது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு பெரிய அவமானம், பெரிய அவமானம். அது மட்டுமல்ல, அவன் இப்ப ரொம்ப ரொம்ப சீமீன் அடைஞ்சிருக்கான். அதோட இப்ப அவன் காக்கா வந்து பகிச்சுட்டான். இதை பத்தி நாங்க யோசிக்க வேணும். நாங்க காக்கா வந்து கால் பண்ணி இந்த பதாரி ஒல்லாண்டர் இருந்த முள்ளத்தின் கோட்டையை பிடிச்சு மிக திமிர் அடைஞ்சிருக்கான். இவனை ஒலிக்கு கொண்டு வரையை தான் நம்ம திட்டத்துக்கு இசைய வைக்கணும். இதை பற்றி நோக்கும் நாம் மெசேஜ் அனுப்பியும் உடனடியாக காக்கா வாணியை அழைச்சி சாதாரணமான யாரையும் கடுத்து ஆட்ட வாட்டை காட்டி அவனை நம்ம பக்கம் இழுத்து எப்படியும் பதார வாணியையும் மடக்க வேண்டும். That's a very good idea. உரையாளரே, காட்டை வெளியர் வந்திருக்கிறார், உங்களை சந்திக்க வேண்டும். அப்படியா, உடனே சகல மரியாதையோட அழைச்சு வா. இது நமக்கு சாதகமான காலம்தான். நாங்கள் தேடி போக காப்பை வண்ணி நம்மை தேடி வந்த உண்மைதான், உண்மைதான். நாம ரொம்ப தோக்கி வைக்காம அவன் மைண்ட் பண்ணி அப்புறமா டாப் பண்ணணும். நல்ல ஐடியா தான், நல்ல ஆசை காட்டி ஆளை மதக்க வேணும். காக்கவாணி உமை பற்றி நினைத்தேன். ஐயாக்களுக்கும் வணக்கம். நானும் உங்களிடம் ஒரு விடயமாகத்தான் வந்திருக்கிறேன். சொல்லும் காக்கைவாணி, சொல்லும் உங்க பிரச்சனை. எந்த பிரச்சனை மாதிரி? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும் என்று நோட் சேஷ அதிபதி எங்களுக்கு கட்டளை நாடு வந்த விடியம் வெற்றிதான். நீ பாட்டில் பேசுறேன். நன்றாக கலைச்சு போனீங்க. குளிரிங் குடிக்கிறீங்களா? உண்மையாகவே நேரம் அறிந்து உதவுபவர்கள் தான் நீங்கள். ஏய் கொண்டாரவண்ணியா, நீயும் உன் தங்கையும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்தி விட்டீர்கள். இதற்கு நான் பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன். என்ன காக்காவண்ணி நீ பாட்டில் பேசுற, எங்களுக்கும் புரியும் படி சொல்லு. இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் பண்டார வண்ணிக்கும் உமக்கும் ஏதும் பிரச்சனையா? இல்லை இல்லை, பழிச்சு பாடி சொல்லுறீங்க. அப்படி பிரச்சனை ஒன்றும் இல்லை. உங்களை பற்றி கேவலமாக கதைக்கிறோம். உங்கள் ஆட்சியை மிகவும் கேவலமாக கதைக்கிறோம். உங்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்று கொக்கரைக்கிறான். அப்படியா? என்ன சிமிர் அந்த பண்டார மன்னிக்கு? உங்களை காட்சி அழித்து முல்லைத்தீவு கோட்டையை பிடிப்பதற்கு திட்டம் போட்டிருக்கிறான். அப்படித்தான். இது பயங்கர கூட்டம். நல்ல செய்தியுடன் வந்திருக்கிறீர் காக்கைவாணி. இன்று உமாக்கு எங்கட பங்களாவிலே குடியும், நன்றாக குடியும். குடித்து விட்டு
சொல்ல வேண்டியதை பாக்கி இல்லாமல் சொல்ல. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்கள். குடியும் காக்கவண்ணி, குடியும் நன்றாக குடியும். குடித்து விட்டு சொல்லும், என்ன எனக்கு சொல்ல வேண்டுமோ சொல்லும். குடித்துக்கொண்டே சொல்லுகிறேன், அன்றாக வண்ணி அணை சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. அவன் படை பலத்திலும் பார்க்க மதிபலம் உள்ளவன், அதை மட்டும் மறந்து விடக்கூடாது. பண்டாவ வன்னியனுக்கு உதவியாக அவன் தம்பி பெரிய மைனார் இருக்கிறார். படை அணியை நடத்த தளபதி கைலே வன்னியன் இருக்கிறார். இப்பொழுது அவன் தங்கையின் காதலன் குமாரவன்னியனும் சேர்ந்திருக்கிறான். அதுதான் அவன் இப்படி கொக்கரிக்கிறான். அவனை இங்கு அழைத்து தக்குள்ளாக பேசி சாந்திரமாக மதக்க வேணும். அதுதான் சரி. ஒரு நிமிடம் பொறுங்க, அறிந்து விட்டு வரு. குடியும் குடியும் காக்கவண்ணி, உமக்கு தான் குடியும். அதுதான் சரியான வேலை. அவனை சரி செய்து அவனையும் அவன் கூட்டத்தையும் அப்படியே ஒழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வன்னி பிரதேசத்துக்கு நான் அதிபதியாக முடியும். வரும் வரும் காக்கவண்ணி, எல்லாம் விஜயமும் வெற்றியாக. விஜயம் வெற்றியாகினால் அப்புறம் நிர்ணயித்ததெல்லாம் திட்டம் சரியாக்கிவிடும். வாரம் காக்கவண்ணி, சாப்பிடுவோம். சாப்பிடலாம் சாப்பிடலாம், அருந்தி வச்சு சாப்பிடலாம். என்னை பற்றி கதைப்பு காக்கவண்ணி நீங்க இருக்கிறார். அவ்வளவு தூரம் கதைப்பதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கிறது? முடிந்தால் குடித்துப்பா மதுபான், நன்றாக இருக்கிறது. இந்தா தூதுவரை அவமரியாதை செய்வதை நமது மன்னர் ஏற்க மாட்டார் என்பதை தீர்மானி. தூதுவரே கோபாதீர்கள், நாங்கள் பண்டாரவாணியரை நேற்று கரம் நீக்கி வரவேற்கிறோம். நமக்கு வேண்டாம், நீங்கள் சென்றுவார்கள். விஷயம் ஆகிற நேரத்தில் தூதுவருடன் மோதிவிட்டீர். அது அவர் கூட்டம் இல்லை, அவரோட வயிற்றுக்குள்ள இருக்கிறது செய்த வேலை இல்லையா காக்கை? இங்கே இந்த காவலன் என்னை கண்டதாக பண்டார வன்னியனுக்கு சொல்லுவார். அதுதான் பயமாக இருக்கிறது. பண்டார வன்னிக்கு அழைப்பு விட்டோம், அதுபோல் உமக்கும் அழைப்பு விட்டோம் என்று சொல்லி அடுக்கலாம் தானே. நல்ல யோசனை, நல்ல யோசனை. சூதுவனை பார்த்து இப்படி பயப்படுகிறேன். அப்படி என்றால் அந்த பானத்தில் கொஞ்சம் தாருங்க. பயந்து விட்டு அறிந்து விட்டு கலைக்கிறேன். பயமா எனக்கா? இந்த பனங்காட்டு நரி தலசலப்புக்கு அஞ்சாது. எனது வீரத்தை இனித்தான் பண்டார வன்னியனும் அவன் கூட்டமும் உணரப் போகிறார்கள். மிஸ்டர் காக்கை, இனித்தான் நீ
தீர்க்கமாக்கி ஏற்பட வேண்டும். இதுல நீ எனக்கு வேண்டிய தகவலை தர வேண்டியது. நினைத்தது சரி வந்தால் நீதான் பள்ளி நாட்டுக்கு அப்போ வன்னைக்கு நான் மன்னன் பங்காரவாசியர். வரும் காக்கவல்லி சாப்பிடுவோம். வரும் சாப்பிடும். எங்கள் தீட்டங்கள் சீக்கிரட்டாக இருக்கும். செயல்பட்டால் வன்னிநாடு நம் கைக்கு வந்துவிடும். பண்டாரவன்னியன் தன் பரிவாரங்களுடன் வருகின்றார். வெள்ளாடு புலியின் குகையை நோக்கி வருது. இதமா பேசுவோம், மிஞ்சினால் பேசுவோம், மீறினால் எதற்கும் சந்திரமாக பேசுவோம். பிடிபடாமல் கதைக்கும் காக்கையோ அண்ணியின் பேச்சு வந்தால் திசை மாற்றி பேசுவோம். பண்டாரவன்னி வலிக்கு வந்தால் காக்கவன்னிய தூக்கி வீச வேண்டியதால் பழிவாங்க எம்மை வந்து சேர்ந்திருக்கின்ற காக்கா புல்ல நச்சு. உண்மைதான், எதற்கும் நாங்கள் அவதானமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். வன்னி தலைவரே வாருங்கள், அமருங்கள். அமருங்கள். தவிர்க்க முடியாத காரணங்களினால் உங்களை முதலில் அழைக்க முடியவில்லை. தவிர்க்க முடியாத வேலைகள் இருந்தும் காக்கவன்னியனை முதலில் அழைக்க முடிந்ததோ பரவாயில்லை, விடயத்தை கூறுங்கள். பண்டாரவன்னி தலைவரே, சகலத்தையும் அறிந்து வைத்திருக்கிறேன். அவனும் வன்னியின் மன்னன், கௌரவிக்க வேண்டியது எமது கடமை. அழைத்தவுடன் காக்கை வன்னி வந்துவிட்டான். தாங்கள் வரவில் தான் துணக்கம். காரியமாக வேண்டும் என்றால் கௌரவிப்பது உங்கள் கடமை அல்லவா? அது சரி, காக்கவன்னியுடன் தாங்கள் எடுத்த முடிவுதான் என்ன? காக்கவன்னி கூறிய கறி கட்டு மூலையும் வியாபார விடயங்களும் ஆகண்டபடி எழுத்தில் எழுதி வாங்கிக் கொண்டோம். அப்படி என்றால்? அப்படி என்றால் யாப்பான ராஜ்யமும் வன்னியின் ஒரு பகுதியும் ஆங்கிலேயரின் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் உட்பட்டு விட்டது என்பது தான் அர்த்தம். சாதலரும் ஆங்கில ஆட்சிக்கு அடிபணியும் போது நீங்கள் பகலரும் அடிபணியும் போது நான் ஒருவன் அடிபணிய மறப்பதால் அது உனக்கு நஷ்டமா? இது திமிரான பதி. அது வன்னி மண்ணின் மைந்தர்களின் உடன் பிறந்த குணம். நீர் கால நேரம் உணராமல் கிடைக்கின்ற கால நேரம் உணராமல் இல்லை, எக்காலத்திலும் வாழ்பிடித்து வாழ வேண்டும் என்று இல்லாததால் கவைக்கின்றேன். என்னையில் இருக்கிறாயா? ஏதோ தேடி வந்ததால் கொடுமையை கடைபிடிக்கிறேன். யாரை யார் தேடி வந்தது? யாரை பார்த்து கேட்கிறாய் இந்த கேள்வி? இது உன் முடிவுதானா? எங்கிருந்தோ வந்த நீ என்னை பார்த்து கேட்கிறாய், இதுதானா உன் முடிவென்று? உன்னையும் உன் கூட்டத்தையும் கூண்டோண்ட அனுப்பும் வரை உறங்க மாட்டேன் என்பதுவே என் முடிவு. நீ விதியுடன் விளையாடுகிறாய், முடிவு என்ன ஆகும் யோசித்துப்பா. எங்கிருந்தோ வந்த நீ விதியுடன் விளையாடுகிறாயா அல்லது நான் விளையாடுகின்றேனா? இது நீ பேசவில்லை, நீ பேசவில்லை. உன்னுடைய தம்பி மற்றும்
ரெடியாக நிற்கிறார்கள் என்ற தைரியத்தில் பேசுகிறாய். இது எல்லாம் எமக்கு தெரியும். இதெல்லாம் உனக்கு தெரிந்தால் இங்கே மன்னா படையை முதற்கிய படையும் ஆயுதமாக வைத்திருக்கிறோம். நாங்கள் கதைக்கும் போது கண்டிக்க வேண்டும். கூட்டம் எங்கிருந்தோ வந்த நீ பேசுவது குற்றமா அல்லது இந்த மண்ணில் பிறந்த என் தம்பி பேசுவது குற்றமா? என்ன விழிக்கிறாய்? நான் நினைத்தால் இந்த கனவு உங்களை அரசு பண்ண முடியும். முடிந்தால் செய்துவார். நானும் உனக்கு சவால் விடுகிறேன். வந்தாடி விடுவே உங்கள் கரங்களை உணர்கிறேன். தெரியுமா? உன் வீரன் தான் முன்னெய்வு கோட்டையில் தெரிந்தது மறந்து விட்டாயா? அப்போ எனது கட்டளைக்கு அடிபணிய மறுக்கிறாயா? உன் கட்டளைக்கு அடிபணிவதற்கு நான் என்ன, உன் உறவுக்காரனா அல்லது வேலைக்காரனா? இன்னும் காலம் கலந்து விடவில்லை. எங்களுக்கு கொஞ்ச யானையும் மரமும் கருவாவும் தந்து ஏக்ரிமெண்ட் கையப்பட்டால் உன்னை மன்னித்து விடலாம். எல்லோரும் பணிந்து விட்டார்கள், நீ மட்டும் பணிய மறுப்பது? எல்லோரும் பணிந்து விட்டனர், கதை விடுகிறாயா? கண்டியில் பட்ட வடுவை மறந்து விட்டாயா? யாரோடு யார் உடன்படிக்கை செய்வது? பிழைக்க வந்த கூட்டம் நீங்கள். பிச்சை போட்டால் ஏற்றுக்கொள், இல்லையே ஓடிவிடு. என்னை மன்னிக்க நீ யார்? நீ பரபர என்று பேசினால் நான் பயப்பட மாட்டேன். காக்கவண்ணி எனக்கு எல்லாம் எழுதி கொடுத்துட்டு. காக்கவண்ணி உனக்கு எல்லாம் எழுதி கொடுக்க அவன் இந்த வள்ளி நாடு முழுவதற்கும் மன்னன் அல்ல. மிஸ்டர் பண்டாரம், நீ வரம்பு மீறி பேசுகிறேன். நான் வரம்பு முதலி போகாதிருக்க வேண்டுமானால் நீ இந்த நாட்டை விட்டு ஓடிவிடு. அப்படியானால் உமது இறுதி முடிவுதான் என்ன? உன்னையும் உன் கூட்டத்தையும் உண்டோடு அழிக்கும் வரை உறங்க மாட்டேன் என்பதுவே என் முடிவு. இதுதான் உங்கள் இறுதி முடிவா? இது இறுதி முடிவு மட்டுமல்ல, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியானால் எவ்வளவு பை பண்ண முடிவு எடுத்து விட்டாயா? எதற்கும் தயாராக இருக்கிறேன். உன்னையும் உன்னை நாடு கைவிட்டு நாடு வந்த உனக்கு கருவாவையும் கதாம்பையும் உள்ளத்தீவையும் பங்கிட்டு கொடுத்த பங்காளியோடு உன்னையும் சேர்த்து அனுப்பும் வரை உறங்க மாட்டேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள். என்ன இழக்கக்கூடாத ஒரு வீரனை அல்லவா இழந்து விட்டோம். மனக்கோலம் காட்ட வேண்டிய என் தங்கைக்கு மரணக்கோலத்தை அல்லவா காட்டிவிட்டேன். குமாரவன்னியா, உன் வீரத்தை எப்படி புகழுவேன்? வீரன் என் மைத்துனன் என்பதா, பண்டாரவன்னியன் உயிர் காத்த உத்தமன் என்பதா? உன்னை விட்டு என் உயிரை மீட்டெடுத்த வீர வேங்கையே, உன்னை வஞ்சித்துக் கொன்ற ஜூபலை பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன். ஆனால் என் பங்கை இடையே துடி துடிக்க போகிறேன். நான் எப்படி ஆர்வத்தில் யாழ்ப்பாணம் போகும்போது வீராபோதத்துடன் போனலா? இழக்கக்கூடாத பொக்கிசம் குமாரவல்லியனை இழந்து வந்திருக்கின்றோம், இழந்து வந்திருக்கின்றோம். என் அன்பு தங்கையே, வீர வெங்கையாய் பாய்ந்து வெள்ளையர்களின் தலைகளை பந்தாடிய உன் கணவன் தண்ணீரை கொடுத்து என் உயிரை மீட்டு விட்டான். அம்மா, நீ நாட்டில் இளைய தலைமுறை வீரனே மேலடுத்து விளையாடு
நல்ல நாட்டான். என்ன வார்த்தைகள் அம்மா பேசினாய்! உன் தோகத்தை என்னால் உணர முடிகின்றது. வாழ்வு மனத்துக்குத்தான். மானமற்ற தமிழன் தமிழ் மறவனே அல்ல. பாலுடன் சேர்த்து வீரத்தையும் ஊட்டி வளர்த்த வீரத்தாய் பரம்பரையில் வந்தவள் நீ. கலங்காதே, உன் போன்ற தாய்க்குலம் இனித்தான் தேற்பட வேண்டும் அம்மா. அன்பு தங்கி, என்னாலோ உன் சின்னண்ணாவாலோ உன் துயரை துடைக்க முடியாது ஒன்றாகிவிட்டது. உன் கணவன் இந்த வன்னி மண்ணின் மீது வீரத்தை விதைத்துவிட்டு சென்று விட்டான் அம்மா. எத்தனையோ வீரவங்கைகள் வன்னி நாட்டின் விடுதலைக்காக களம்புகள் தயாராக இருக்கின்றார்கள். ஏன் பெண்கள் கூட வன்னி மண்ணின் மானம் காக்க புறப்படப் போகின்றார்கள்? அண்ணா, இது போதும். வீராங்கனைகளை ஒருங்கிணைத்து வீரச்சுவர் புரிந்து மண்ணின் மானம் காப்பேன். பெண்களும் இம்மண்ணின் மைத்தர்கள்தான் என்பதை என் கணவனின் உயிர் குடித்த வையனுக்கு பாடமாக போட்டுகிறேன். இதோ இப்போதே நன்னியரின் பாசலுக்கு போகின்றேன். சென்று வா தம்பி. உன் வீரம் இந்த இளங்காபுரியின் நெட்டுத்திக்கும் பரவட்டும். தாய்க்குலத்தின் மானங்காக்க புறப்பட்ட மறவன் தங்கையே, உன் வீரம் புகழ் இந்த வன்னியெங்கும் சுதந்திர தீயை பரப்பி எம் வழித்தோன்றல்களுக்கு உறுதுணையாக இருக்கட்டும். சென்று வா. காலம் காட்டால் விழும் போல் ஓடலாம். வன்னியின் வீரம் என்றும் மக்கள் மனதில் ஒழித்துக் கொண்டிருக்கும். அதுவரை வன்னி மக்கள் உறங்க மாட்டார்கள். பொறுமை கடலிலும் பெரிது, ஒன்றும் பெரிதாக கெட்டு போகவில்லை. அவன் வந்ததன் நோக்கத்தை அறிவும் செயற்படும். காவலரே, அவனை வரைச்சல். மன்னியின் காவலா, மன்னியின் காவலா, என்னை மன்னித்து விடுங்கள். என்னை சாட்டியால் அடியுங்கள். இது என்னை மன்னித்து விடுங்கள். மன்னியின் காவலரே, முதலை கண்ணீர் வடைக்காதே காக்க வன்னியா. வந்த விடயத்தை நேரடியாக கூறு. ஆங்கிலேயர்கள் என்னை யாழ்ப்பாணத்துக்கு அழைத்தார்கள். போக வருத்தேன், மிரட்டினார்கள். அங்கே போய் மது மயக்கத்தில் அந்த வெள்ளி என்னிடம் கையெழுத்து வாங்கிவிட்டார்கள். இதை என்னை நம்ப சொல்கிறாயா காக்க வெண்ணியா? இவனை கண்டகுண்டமாக வெட்டி எறிய வேண்டும். இவன் நாடகம் ஆடுகிறான். இவனை நம்பாதீர்கள். உள்ளத்தை கெடுக்க வந்த பூரணி காப்பு. மன்னா, நான் சொல்வது தெரியும் உண்மை. நான் மதிமயக்கத்தில் ஏதோ செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்க. எனக்கு என்ன தண்டனை வேண்டும் என்றாலும் அறியுங்கள். ஆனால் இந்த வண்ணி மண்ணின் விடுதலை என்று நான் எனக்கு தேவை. என்னை மன்னித்து விடுங்கள். வந்தா என்னை மன்னித்து. தளபதியாரி, அவசரத்தில் நாம் எம் மதியை இழக்கக்கூடாது. தவறுவிட்டவன் தன் சுயபுத்தியை இழக்கவில்லை. படையுடன் போன எம்மையே வெள்ளையன் மிரட்டியுள்ளார். காக்கவன்னியன் தனியே போனான். அவர்களின் மிரட்டலுக்கு அடிபணிந்தார். தவறை உணர்ந்தவருக்கு மன்னிப்பளிப்பதுதான் தர்மம் அப்பா. அண்டா, நல்லது கெட்டது அனைத்தும் அறிந்தவன் நீங்கள். உங்கள் ஆணையதுவோ அதுவே எமது சித்தம். எது எப்படியானாலும்
இவனை என்னால் நம்ப முடியவில்லை. தளபதியாரே, வீண் சந்தேகம் வேண்டாம். புரட்சிகள் செய்திருந்தால் மீண்டும் துணிவுடன் வந்திருக்க மாட்டான் காக்கவெண்ணியன். அவனின் ரத்தமும் எமது ரத்தமும் இந்த வண்டி மண்ணின் ரத்தமே. சத்தத்தின் சத்தங்கள் ஒன்றுபட்டால்தான் வெள்ளையனை யோடோட விரட்ட முடியும். தளபதியார் தம்பி, எமது படையின் ஒரு பகுதி முல்லைத்தீவு கோட்டையை நோக்கி புறப்படுகின்றன. எல்லாத்தை கிளவிருந்து அகோர தாக்குதல் நடத்தினால் முல்லைத்தீவு கோட்டையை கைப்பற்றி விடலாம். உண்மைதான் அரசே, நீங்கள் ஏற்கனவே 60 வெள்ளையர்களை கற்பூர புல்வெளியில் வெட்டி கொன்றதை நினைத்து யூபல் உங்கள் மீது கடும் கோபமாக இருக்கிறார். சந்தர்ப்பம் பார்த்துத்தான் எருமணம் திரும்பவனை தாக்கி ஏமாணியாக்க வேண்டும். ஆமா, எமக்கு போரிடுவதற்கு ஆயுதபரம் மட்டும் இருந்தால் போதா, மதிவடமும் வேண்டும். தம்பி, தளபதி கைலவேணியா, நீங்கள் இருவரும் உடனடியாக 2 படைப்பிரிவுடன் முள்ளியவளை சென்று முல்லைத்தீவில் இருந்து படைபெறும் படைகளை முறியடியுங்கள். அங்கு உங்களோடு குருவிக்கு நாச்சியாரின் படைகளும் இணைந்து கொள்ளும். அரசே, நாங்கள் இருக்கும் போது நீங்கள் சுத்தப்பட போக வேண்டாம். தளபதியாரே, யாழ்ப்பாணத்திலிருந்து பெறும் படைகளை நானும் காக்கவெண்ணியனும் தடுத்து நிறுத்துகின்றோம். நீங்கள் முள்ளியவளை செல்லுங்கள். ஆமாம் காக்கவெண்ணியரே. அரசே, உமது படையை எனது படையுடன் இணைத்து புறப்படும். ஆகட்டும் அரசே, இப்பொழுதே புறப்படுகிறேன். நல்லது. அரசே, உங்கள் வாழ்வீச்சில் பல வெள்ளையர்களை பந்தாடிவிட்டீர்கள். இதனால் தளபதி யூபல் கடும் கோபமுற்று தனது படையை முல்லைத்தீவை நோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கிறார். முல்லைத்தீவு கோட்டையை மீட்டுவிட்டால் வன்னியை அடிபணிய வைக்கலாம் என்று பகற்கனவு காண்கிறான் முட்டாள். ஆமா, உங்கள் வீரத்தை பற்றி அறியாத முட்டாள்தான். காக்க வேண்டியது, உமக்கு நான் ஒரு முக்கியமான விடயத்தை கூற வேண்டும். முல்லை கதரில் எனது தங்கை இளவரசி நல்ல நாச்சான் இறந்துவிட்டார். மற்றவர்களை பற்றிய செய்தி இன்னமும் கிடைக்கவில்லை. கவலை வேண்டாம் மகன், நான் உங்கள் பக்கம் நின்று வெள்ளையர்களை ஓடோடு திரட்டுகிறேன். இந்த வன்னிக்கு விடுதலை எடுத்துக் கொடுக்கிறேன். காக்கவன்னியரே, என் உடம்பில் மூச்சுள்ளவரை இந்த வன்னி மண்ணை எவராலுமே அடிமைப்படுத்த முடியாது. காக்கவன்னியரே, உமது பிளான் ரொம்ப ரொம்ப பிரமாதம். பாண்டார வணியன் எம்மோடு இப்போது எமது கையோகியே, நீ என்னை காட்டிக் கொடுத்தாய். அன்மானமற்றவனே, சொந்த மண்ணையே அன்னியனுக்கு காட்டிக் கொடுக்கும் துரோகி என் கண்முன் நின்றாரே. இது உனக்கு மட்டும் நான் கூறவில்லை, எங்களோடு சிங்கங்களாய் பிறந்து இன்று சிவை மாலினிக்கு முன் கூட்டத்தினர் அத்தனை பேருக்கும் கூறுகின்றேன். ஏன் வீடாக கத்துகிறாய்? இனி இந்த வன்னி மண்ணுக்கு நான் தான் மன்னன். வானத்தை விட்ட மறிகட்டவரே, நீ நினைக்கிறாய் வாழ்வு நிலைக்கும் என்று. துரோகத்தையே ரத்தத்திற்கு வந்து நிற்கும் காக்கவன்னியா, என் புகழ் இருக்கும், ஆனால் உனக்கோ ஊரே சொல்லட்டும் போ.
வாழ்வும் சாவும் மனிதன் கையில் தான் இருக்கிறது. சும்மா கத்தாதே பண்டார வண்டியா, இப்பொழுது பார்த்தாயா என்று வீரதேயத்தை முடிந்தால் மன்றியிடு, மன்னித்து விடுகிறேன். சீவி விடுவேன் தலையில். வீரதேயத்தை பற்றி நீயா எனக்கு கூறுகின்றாய்? கூட இருந்து குளிவரைத்து விட்டதாக எண்ணாதே. இந்த பண்டாரவன்னியனை எவராலுமே நெருங்க முடியாது. பண்டாரவன்னியனே, உமே பயங்கர குற்றங்கள் இருக்கிறது. நீர் சொல்ல வேண்டியதை எமது நீதிமன்றத்தில் வந்து சொல்லும். உங்களை பார்க்க பரிதாபமாக இருக்கிறது. உனக்கும் உன் ஆட்சிக்கும் ஒரு நீதிமன்றம், எனக்கு தெரியாத நீதியாகவும் இடமிருக்கு. முல்லைத்தீவு கோட்டையில் உயிர்ப்பிட்டை கேட்ட நீ என்னை பார்த்துட்டு கூறுகின்றாய், பார்க்க பரிதாபமாக இருக்கின்றது. பிரபு, இவன் பயங்கரமானவன், இவன் தப்பிவிட்டால் பிடிக்க முடியாது. என்ன பேச்சு வேண்டி கிடக்கிறது, சுட்டு தள்ளுங்கள். அவன் காக்க வேண்டியாரே, பயப்பட வேண்டாம். பண்டாரவாணியன் நம்மிடம் வகையாக மாற்றிக் கொண்டார். இல்லை இல்லை, அவனை சுட்டு தள்ளுங்கள். காக்க வேண்டியா வீரம் விதைத்து என்னை வீட்டெடுத்த என் அன்பு தம்பி பெரியமை நான் தளபதி கைலாயவன்னியா, உங்கள் இருவரையும் என்னால் எப்படி மறக்க முடியும்? தோளோடு தோளாக நின்று வெள்ளேரை விரட்டிய வீரவேங்கைகளே, என்னை தனியே விட்டு நீங்கள் வீரசுவர்க்கம் போனீர்களா? காட்டை கொடுத்தான் காக்கவன்னியன், மானங்காத்தான் பண்டாரவன்னியன் என்று வரலாறு கூறும். என் அன்பு தம்பிகளே, வன்னி மண்ணின் விடுதலை காணாமல் இந்த பண்டாரவன்னியன் உறங்க மாட்டான். வன்னி மண்ணின் விடுதலைக்காக உங்களைப் போன்ற எத்தனையோ போர் வீரர்களையும் தளபதிகளையும் உருவாக்கத்தான் போகின்றேன். வன்னியின் வீர செல்வங்களே, தாய்க்குலமே, எம்மினத்து விடுவிக்காய், எதிரிகள் படையை சிறவரிக்க புயலென புறப்பட்டு வாருங்கள். எந்த ஒரு துரோகியினது கால்களும் இந்த வன்னி மண்ணில் பதியும் போது அவர்களின் உடல்களை எம் மண்ணுக்கு உரமாக்குங்கள். காட்டிக் கொடுக்கும் துரோகிகளின் கைகால்களை களைந்து அடுப்புக்கு வரகாக்குங்கள். பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையையும் சுதந்திர தாகம் மிக்க வீரச் செல்வர்களாக உருவாக்குங்கள். உங்களை வெள்ளையர்கள் பிடித்து விட்டனர் என்று எண்ணி அரசுக்கு நாட்டியார் நன்றி கிழங்கும் இறந்து விட்டார். மகாராஜா, தான் தோன்றி ஈஸ்வரா, இது என்ன சோதனை? பண்டாரவன்னியன் பிடிபட்டு விட்டானும் பிரண்ணி விட்டாயே தாய்க்குலத்தின் வீரன் தெரிந்த குருவிட்டு நாட்டியாரே, இந்த பண்டாரவன்னியன் பிடிபடுவானா அல்லது பிடிக்க முடியுமா? ஏனம்மா அவசரப்பட்டாய்? உன் மக்களையும் இந்த நாட்டையும் முருகனும் சிந்தித்தாயா? இந்த பண்டாரவன்னியன் உயிருள்ளவரை வெள்ளையனை ஓடோட விரட்டிக் கொண்டே இருப்பான் என்பதை மறந்து விட்டாயா? பண்டாரவன்னியன் தன்னிடம் தோற்றான் என்று கத்திலை ஒன்று நாட்டியுள்ளானாம். உயிர்ப்பிக்கை கேட்ட கோளையன் ஒன்று இவள். வெற்றி உனக்கல்லடா, வெற்றி நிச்சயம் உனக்குத்தான் என்பதை வெகு விரைவில் நிரூபிக்கின்றேன். பார், முல்லத்தீவு கோட்டையிலும் கற்பூர புல்வெளியிலும் உன்னவர்கள் உடல்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்ததை மறந்து விட்டாயா? மானமுள்ள மரத்தமிழினமே, வீரவேங்கைகளை பெற்றெடுக்கும் தாய்க்குலமே, புயலனை இழந்து வாருங்கள். எந்த ஒரு அந்நியனும் இந்த வன்னி மண்ணில் காப்பமைப்பதை அனுமதிக்காதீர்கள். எம்மினத்து விடுவிக்காய்,
மீண்டும் பள்ளியில் களம் சமைத்து போராட என் தோளோடு தோளாக நின்றுங்கள். செய்தி அல்லது சத்தம் அடைகின்ற தாரக மந்திரம் சிறந்திரம் உங்கள் செவிகளை மொழிக்கட்டும். எம் மண்ணின் விடுதலை காணாமல் என் உயிர் என்னை விட்டு போகாது. அதுவரை என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் இந்த வன்னி மண்ணிலேயே சஞ்சரிக்கும். இது இந்த வன்னி மண்ணின் மீது ஆணை. என் அன்பு தனதிலே புயல புறப்பட்டு வாருங்கள். அசல் 22 கேரட் தேய்மான தங்கத்தில் அதி நவீன டிசைன்களில் உங்கள் அனைத்து தங்க ஆபரண தேவைகளையும் ஒரு இடத்தில் பூர்த்தி செய்து கொடுப்பதில் முன்னணி வகிப்பது அண்ணன் நகை மாளிகை. அண்ணன் நகை மாளிகை இலக்கம் 1608 ஜெராட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் Toronto.